புதுக்கோட்டை மாவட்டம் நொடியூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பன்னீர் அப்படிங்கிறவருக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ அந்த குழந்தை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு ஆற்றுல போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வந்து போகும். ஸோ அப்படி தினமும் போகிற ஒரு வேலை தான். ஸோ அதனால் அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கும் அந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தை வந்து ஆற்றுக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்கு. ஸோ போய் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த குழந்தை வீடு திரும்பவே இல்லை. உடனே பெற்றோர்கள் பதட்டமடைஞ்சு அங்கே போய் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது எந்த இடத்துலையும் அந்த குழந்தை வந்து இல்லவே இல்லை. ஸோ அந்த பொண்ணு எப்பவும் போற நண்பர்கள் வீட்டையும் போய் தேடி பார்க்குறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை இல்லை. உடனே சந்தேகம் ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ காவலர்கள் இந்த புகார் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து நிறைய இடங்களில் தேடுதல் வேட்டை வந்து நடத்துனாங்க. ஸோ அப்படி தேடுதல் வேட்டை நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா தைலக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் வந்துட்டு அதாவது அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணோட ஒரு பிணம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தாங்க. காவலர்கள் உடனடியாக விரைந்து சென்று அங்கே பார்க்கும்போது அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் சொல்லக்கூடிய அந்த குழந்தையோட அடையாளங்களோட இருந்திருக்கு. அதுவும் அந்த குழந்தையோட உடல் முழுக்க சிதைக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை வந்து இருக்கு. ஸோ உடனடியாக பன்னீர் வீட்டுக்கு தெரிவித்து பன்னீரும் பன்னீரோட அம்மா அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் வந்து அந்த குழந்தையை அடையாளம் காண்பிக்கிறதுக்காக வரும்போது உண்மையிலேயே பெற்றோர்கள் ஒரு குழந்தையே எந்த கோலத்தில் பார்க்கக்கூடாதோ அந்த கோலத்தில் சிதைக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை மரணம் அடைந்திருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு மனம் உடைந்து அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விசாரணை நடத்தும் போது தான் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தது, இந்த லாக்டவுன் பீரியடில் 40 நாளும் தாண்டி கொஞ்சம் நல்லதாங்க இருந்தது, எந்த பிரச்சனைகளும் நடக்கலை. எப்போ வந்து மது கடைகள் திறக்க சொன்னாங்களோ இந்த குடிக்கிறத உடனே நிறைய குடிச்சிட்டு நிறைய வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வந்துட்டு பாலியல் வன்கொடுமைகளும் வந்துட்டு இந்த லாக்டவுனில் இந்த மது கடைகள் திறந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் இந்த ஊருக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிஞ்சு சிறுமியை அவ்வளோ வந்து கொடூரமான முறையில் சிதைத்து பாலியல் வன்கொடுமைகள் செய்து அந்த காட்டுப்பகுதியில் வீசிட்டு போயிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அந்த பெண்மணிக்கு இந்த கொடூரத்தை வந்து செய்து அந்த கொடூரர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை வாங்கி தரணும். எந்த மாதிரியான தண்டனை அந்த கொடூரர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுக்கடைகளை இந்த ஒரு கட்டத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் திறந்தது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.